اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأتي بصيرا وأتوني بأهلكم أجمعين. صدق الله العظيم. الله كي لا قوة அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃப்சீரில் சூரா யூசுஃபினுடைய 92 வசனங்கள் வரை பார்த்து முடித்தோம். கடைசியாக நடைபெற்ற தஃப்சீரில் இவ்வளவு நாட்களாக சகோதரர்களுக்கு யூசுஃப் யார் என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி, மிஸ்ரு தேசத்தின் அரசராக இருக்கிற இவர்கள்தான் நம்முடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களும் புரிந்து கொள்ள, நீங்கள் யூசுஃபா என்று கேட்டு, நான் யூசுப் தான், அல்லாஹ் எனக்கு பேருபகாரம் புரிந்தான் என்று அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, நாங்கள் தவறிழைத்து விட்டோம், அல்லாஹ் எங்களை விட யூசுஃபே உன்னை இறைவன் தேர்ந்தெடுத்தான், உன் சகோதரர் புன்யாமீனுக்கும் சிறப்புகளை கொடுத்தான், நாங்களெல்லாம் தவறிழைத்து விட்டோம் என்று அவர்கள் தலைகுனிந்து இருந்த நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த நாளில் உங்கள் மீது எந்த பழிப்போ, உங்களை கேவலப்படுத்துவதோ பழிவாங்குவதோ என்னுடைய நோக்கமல்ல, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று சொல்லிவிட்டு தந்தையிடம் செல்லக்கூடிய அந்த சகோதரர்களிடம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த சட்டையை போய் என்னுடைய தந்தையின் முகத்தில் போடுங்கள், பார்வை பறிபோன அவர் பார்வை உள்ளவராக மீளுவார் என்று சொல்லி கொடுத்தனுப்பிவிட்டு எல்லாரையும் வர சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த வசனம் 93 இருந்து ஆரம்பிக்கிறது. 93 இருந்து 98 வரை 5 வசனங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இஸ்ஹபு பி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள், فألقوه على وجه أبي, என் தந்தையின் முகத்திலே இந்த சட்டையை போடுங்கள், யாதி பசீரா, அவர் பார்வை உள்ளவராக ஆகிவிடுவார், வஅதுனி பிஅஹ்லிகும் அஜ்மஈன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு அனைவருமாக வாருங்கள் என்று சொன்னார்கள். வலம்மா ஃபஸலத்தில் ஈரு, அந்த வாணிப கூட்டம் மிஸ்ரை விட்டு கிளம்பிய போது, கால அபூஹும், இங்கே சொந்த ஊரிலே அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி ல அஜிது ரீஹ யூசுஃப லௌலா அன் துஃபன்னிதூன், நான் யூசுஃபினுடைய வாடையை பெற்றுக்கொள்கிறேன், வாடையை நுகர்கிறேன், லௌலா அன் துஃபன்னிதூன், வயதான காலத்தில் உளறுவதாக நீங்கள் நினைக்காமல் இருக்க வேண்டுமே. காது, அப்போ சுற்றி இருப்பவர்களெல்லாம் சொன்னார்கள், தல்லாஹி இன்னக லஃபி பலாலிக்கல் கதீம், அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் இன்னமும் பழைய தவறிலேயே இருக்கிறீர்கள். ஃபலம்மா அஞ்சா அல் பஷீரு, யூசுஃபினுடைய சட்டையை கொண்டு வந்தவர், அந்த வாழ்த்து சொல்பவர் வந்தபோது, அல்காஹு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத்த பசீரா, வந்து முகத்தின் மீது சட்டையை போட்டார், ஃபர்தத்த பசீரா, பார்வை உள்ளவராக அவர் மீண்டு விட்டார். அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நான் அல்லாஹுவிடமிருந்து நீங்கள் அறியாதவைகளையெல்லாம் நான் அறிகிறேன். காலு,
அப்போது சகோதரர்கள் எல்லாம் சொன்னார்கள், யா அபா நஸ்தஃகிர் லனா துனூபனா, எங்கள் தந்தையே எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு தேடுங்கள். இன்னா குன்னா காத்தியின், நாங்கள் தவறிழைத்திருந்தோம். கால சௌஃபா அஸ்தஃகிருலக்கும் ரப்பி, நான் உங்களுக்கு இனிமேல் பாவ மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் பாவங்களை மன்னிப்பவன் கிருபையானன் என்பது வரை இந்த ஐந்து வசனங்கள் அடுத்த கட்ட வரலாற்றினுடைய சுருக்கமாகும். பரஸ்பர பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சகோதரர்களும் பேசி கொண்டிருக்கிற போது யூசுப் கேட்கிறார்கள், தந்தை எப்படி இருக்கிறார்? அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஜஹபத் ஆயினா, அவருடைய கண்கள் போய்விட்டது, பார்வை பறிபோய்விட்டது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சட்டையை கொடுத்து, இதை போய் அவர்களுடைய முகத்தில் போடுங்கள், பார்வை திரும்ப வரும் என்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து சட்டையை போய் முகத்தில் போட்டிங்கன்னா பார்வை வந்துடும் என்று அவர்கள் புரிந்தது எப்படி? இங்கே ஆன்மீக செய்தியும் இருக்கிறது, ஒரு அறிவியல் செய்தியும் இருக்கிறது. ஆன்மீக செய்தி என்னன்னா, அல்லாஹ் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வகி அறிவித்திருப்பான், நீங்கள் சட்டையை கழட்டி கொடுங்க, உங்கள் தகப்பனாருக்கு பார்வை போயிருக்கு, உங்கள் சட்டையை கொண்டு போய் முகத்தில் போட்டால் பார்வை வந்துடும், கழட்டி கொடுங்கன்னு அல்லாஹ் வகி அறிவித்திருக்கலாம். எனவே இவர் கலர்ச்சி கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லிவிட்டால், அந்த உத்தரவு வந்துவிட்டால் கண்டிப்பாக பார்வை வரும். ரப்பு சொன்னதை செய்ய வேண்டியதான் ஒரு நபி, எனவே கலர்ச்சி கொடுத்தார்கள். இது அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொன்று சயின்டிஃபிக்காக யோசித்தா, பொதுவாக எதனால் பார்வை போனதோ அதே பொருளை கொண்டு போய் திரும்ப கொடுப்பது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள் படி 60 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதில் அந்த யூசுஃபினுடைய சட்டையைத்தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பையன் இல்லை, பையனோட சட்டை மட்டும்தான் வந்திருக்கு, இந்தா குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த சோகத்தில், அந்த சட்டையை வாங்கிய சோகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அவர்களுக்கு இழைத்து போகிறது, ஆரோக்கியம் கெட்டு போகிறது, கண்பார்மை மங்கி போகிறது, பலவீனம் ஏற்படுகிறது, எல்லாமே. அதே சட்டையை திரும்ப கொண்டு போய் கொடுத்து அந்த சட்டையை மீண்டும் அவர்கள் முகர்ந்து பார்த்தால் அந்த முகத்திற்கு யூசுஃபினுடைய அந்த வியர்வையின் வாசம் உள்ள சட்டையை மோந்து பார்த்தா மீண்டும் அதே பலம் திரும்பிவிடும், பலவீனம் பலமாக மாறும், பார்வை குறைபாடு தெளிவான பார்வையாக மாறும், நலிந்து போன உடல் அது பலம் பெற்ற உடலாக, வலிமையோடு உள்ள உடலாக மாறும் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜி தியரி. அது பொதுவாகவே மருத்துவத்தில் ஒன்று உண்டு, எதனால் ஒரு விஷயத்தை இழந்தார்களோ அதே விஷயம் திரும்ப கிடைக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இயற்கையில் அவங்க கண்ணு தெரியாத குருடரெல்லாம் இல்லை. பார்வை போனது எதனால்? அதிகமாக அழுததனால், அதிகமாக கவலைப்பட்டதனால். பார்வை போனதுக்கு ரெண்டு காரணம், பொதுவாகவே யாப்பூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல நமக்கும் அதுதான் சட்டம். கண்கள் அதிகம் கண்ணீர் வடித்தாலும் அதே சமயம் கல்பு கவலைப்பட்டாலும், கல்பு கவலைப்படுமானால் கண்கள் கண்ணீர் வடிக்குமானால் பார்வை மங்கும். அப்போ தொடர்ந்து கல்வியில் ஏற்பட்ட கவலையும் கண்களில் வந்த கண்ணீரும் பார்வையை போக்கிவிட்டது. இப்போ என்ன செய்யணும்? எந்த சோகத்தால் அது இல்லாமல் போனதோ அந்த சோகத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், அதே யூசுஃபினுடைய சட்டையை கொண்டு போய் போட்டால் எதனால் பார்வை போனதோ, எதனால் கல்பு கவலைப்பட்டதோ அதெல்லாம் சந்தோஷமாக மாறும். கல்பு சந்தோஷமாக மாறும், கண்கள் ஆனந்த கண்ணீராக மாறும், தானாக உடம்புக்கு சக்தி வரும். இது வந்து ஒரு சைக்காலஜி தியரி.
யாருக்கு எதனால் கவலையும் பாதிப்பும் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அந்த கவலையை நீக்கணும். இந்த மனோதத்துவ அடிப்படையிலான வேலை தான் அங்கே நடக்கிறது. யூசுப் அலிகுஸ்லாம் சொல்லுகிறார்கள், இந்த சட்டையை கொண்டு போய் முகத்தில் போடுங்க, அவருக்கு தானாக பார்வை வரும். இப்போது சட்டையை வாங்கியாச்சு, சகோதரர்கள் கிளம்புகிறார்கள். போகிறப்ப சொல்லி விடுறாங்க, நீங்கள் எல்லாருமே வாங்க, குடும்பத்தோடு வாங்க. வத்துனி பி அகிலிக்கும் அஜ்மாயின், ஏறத்தாழ 70 பேர் இருந்தாங்களாம் மொத்த ஃபேமிலி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவங்க மக்கள், பேரன் பேத்திக எல்லாம் சேர்ந்து 70 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு அறிவிப்பில் பகும் சலாசத்தும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 93 பேர் அந்த ஃபேமிலியில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலியில். கிட்டத்தட்ட ஒரு கிராமம்னு சொல்லலாம். ஒரு பெரிய 93 பேரும் கிளம்பி அரசர்கிட்ட, அரச மாளிகைக்கு விருந்தினர்களாக போகிறார்கள். வர சொல்லிட்டாங்க அந்த 93 பேரும், இப்போ கிளம்புறாங்க. இதுக்கிடையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்ட சட்டையை வாங்கி கொண்டு சகோதரர்கள் கிளம்புகிற போது, நம்ம போன வாரம் கூட சொன்னோம் தப்சீரில், அந்த யகூதான்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகோதரர் தான் சொன்னார், அனா அஹ்சன்துஹு பிஹம்லில் கமீஸில் முலத்தஃபி பித்தமி இலைஹி, ரத்தம் தோய்ந்த சட்டையை கொண்டு போய் ஒரு காலத்தில் கொடுத்து என் தந்தையை கவலைப்படுத்தியவன் நான் தான். எனவே அதற்கு பதிலாக நான் அவருக்கு கவலையை ஏற்படுத்தியது போல இப்போது நான் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும், எனவே நானே போகிறேன் என்று சொல்லி அந்த சட்டையை அவர்களே வாங்கி கொள்ளுகிறார்கள். ஒரு சில தப்சீர்களில் இப்படி இருக்கிறது, சட்டையை சுமந்து கிளம்பி சென்ற யகூதா அவர்கள் அந்த சட்டைக்கு புனிதம் தருவதற்காக வேண்டி மிஸ்ர் தேசத்தில் இருந்து கன்னான் வரைக்கும், கன்னான் தான் இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற ஊர், ரெண்டுக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தூரம்னு வைங்களேன், அவ்வளவு தூரத்திற்கு காலிலே செருப்பு அணியாமல் அந்த சட்டையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தவர்களாகவே வந்திருக்கிறார்கள். 80 மைல் தூரம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய முகத்திலே சட்டையை போடுவார்கள். இப்போ இருக்கட்டும், அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, கிளம்புற இடம் எது, மிஸ்ர், எல்லாம் ஒட்டகத்தில் கிளம்புறாங்க, ஒட்டக கூட்டம். இது ஈர் என்று ஒரு வார்த்தை குர்ஆனில் வருகிறது, ஒட்டகை கூட்டம் என்றதற்கு பெயர். இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறது கன்னான்ல, இவங்க கிளம்புறாங்க. அங்கே ஒட்டகம் மிஸ்ரில் கிளம்புறப்பவே ஊரில் உட்காந்துருக்கிற 80 மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு யூசுஃபோட வாசம் அடிக்குதுங்கிறாங்க. இன்னும் சட்டை போகலை, சட்டையை கொண்டு போய் முகத்தில் போடலை, குறைந்தபட்சம் அந்த சட்டை வீட்டுக்கு பக்கத்தில் கூட போகலை. 80 மைலுக்கு அப்பால் மிஸ்ர் தேசத்தில் ஒட்டகை குழுவினர் கிளம்புகிறார்கள். யூசுஃபின் சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த யகூதா நடந்து வருகிறார். இங்கே சொல்கிறாங்க 80 மைலுக்கு அந்த பக்கம், எனக்கு யூசுஃபினுடைய வாடை அடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா பசங்கள்லாம் தான் இங்கே வந்துட்டாங்களே, பசங்கள்கிட்ட இது சொல்லலை. இதை சொன்னது தங்களை சுற்றி இருக்கிற பேரன் பேத்தி மகம் மருமக எல்லாம் இருந்திருக்கலாம், குடும்பத்தினர்கள்ட்ட சொல்கிறாங்க எனக்கு வாசம் அடிக்கிறது அப்படின்னு. இப்போது 8 நாள் தொலை தூரம் அல்லது 10 நாள் தொலை தூரம், அந்த காலத்தில் மிக சரியாக அளவுபடி சொன்னால் சமானூன பர்சகன்னு வருது, 80 மைல் தூரம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வாசம் எப்படி தெரிஞ்சது? ஆன்மீக ரீதியாக இந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் அந்த சட்டையோட வாசத்தை கொண்டு போய் அவங்க மூக்கில் அவங்களுக்கு நுகரும் வாய்ப்பை தந்து விட்டான்னா முடிஞ்சு போயிடும். ரப்பை பொறுத்தவரை இது வந்து கடினமான விஷயம் அல்ல. எங்கேயோ இருந்த வாசத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவான். ஆனால் அங்கே சட்டை கிளம்பும் போதே இங்கே வாசம் அடித்தது என்று இவர்கள் சொன்னதற்கு தப்சீர்களில் சில விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது என்னென்னா, காற்றுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான்,
அந்த சட்டையினுடைய வாசம், சுவனத்தினுடைய வாசம் அதில் இருந்தது. சுவனத்தினுடைய வாசனையை காற்று கொண்டு போய் யாக்கோபு அலைஹிஸ்ஸலாமிடம் சேர்த்தது. யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் புரிகிறார்கள், இது சுவனத்தின் வாடை, சுவனத்தின் வாடை கண்டிப்பாக யூசுஃபினுடைய சட்டையில்தான் இருக்கிறது என்று முடிவுக்கு வந்து பேசுகிறார்கள். எனக்கு வாசம் அடிக்குது. இது ஒரு தப்சீர். ரெண்டாவது தப்சீர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த சட்டையின் வாசனையை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த நம்ருதுன்னு ஒருத்தர் இருந்தான், நமக்கெல்லாம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய விரோதி, தன்னை ரப்பு என்று சொன்னவர், தன்னை வணங்குமாறு நாட்டு மக்களை சொன்னவர், ஃபிரௌனை போலவே நம்ருது. மூசாவுக்கு ஒரு ஃபிரௌன் என்றால் இப்ராஹிமுக்கு ஒரு நம்ருது. அந்த நம்ருது தன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு குண்டம் தயார் செய்தார். அப்போது நெருப்பு குண்டத்தில் போடப்படுவதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஆடை களையப்பட்ட நிலையிலே தான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள். யாரும் பக்கத்தில் போய் தூக்கி போட முடியாது, தள்ளி போட முடியாது. எனவே கட்டையில் இந்த ராட்டின தூரி மாதிரி ஒன்று செஞ்சு கீழே அமுக்கி விட்டால் கொஞ்சம் தூரத்தில் போய் அவர் விழுகுவார். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து மாட்டு வண்டியில் மாடு இல்லாமல் வண்டியை கவிழ்த்த நிலையில் விளையாடுவார்களே, அதை போல ஒரு கட்டை குதிரை வண்டியை போல ஏற்பாடு செய்து அதுக்குன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அந்த கட்டை ஏற்பாடெல்லாம் செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அமர வைத்து போட போகிற போது நம்ருது உத்தரவு போட்டால் ஆடைகளை எல்லாம் கலந்து விட்டு நெருப்பில் போய் அவர் வெறும் உடலோடு அவர் விழ வேண்டும் என்று ஏற்பாடு செய்து போட்டார்கள். அப்போது போட்டபோது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் இருந்து ஒரு சட்டை கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டையை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வைத்து அவர்களுக்கு அணிவிக்கிறார்கள். காரணம் நமக்கு தெரியும், நெருப்பு குண்டம் நெருப்பாக இல்லை, பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அது குளிர்ச்சியானதாகவும் சலாமத்தாகவும் ஆகிவிட்டது. அப்போ அந்த பூந்தோட்டத்தை போல ஒரு நெருப்பு குண்டத்தில் ஆடை இல்லாமல் இருந்த அவர்களுக்கு அந்த நெருப்பு குண்டத்தில் ஆடையை கொடுக்கிறார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொடுத்துவிட்டு இன்னும் சில அறிவிப்புகளில் வருது, நெருப்பு குண்டத்துக்குள்ள உட்கார்ந்து ஜிப்ரீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு உரையாடி கொண்டிருந்தார்கள்னு வருது. அவன் என்னென்னமோ நினைச்சு உள்ள தூக்கி போட்டான், இந்த கையில விலங்கு போட்டானோ காலில் விலங்கு போட்டானோ. இவர் தூக்கி போட்ட உடனே அந்த நெருப்பு இந்த விலங்குகள் கை விலங்க மட்டும் சுட்டுருச்சு, அதாவது கழட்டி விட்டுருச்சு. விலங்கெல்லாம் போட்டிருந்த செயின் இருக்கு, விலங்கு கை விலங்கு, அந்த கை விலங்கு கழண்டுக்குச்சு, கால் விலங்கு கழண்டுக்குச்சு. தப்சீர்கள்லாம் அதை கூட எழுதுறாங்க. அல்லாஹ் உத்தரவு என்ன போட்டான்னா, இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியாக ஆகிவிடு அப்படின்னு சொன்னான். இப்ராஹிம் போட்டிருக்கிற அந்த விலங்கின் மீதெல்லாம் குளிர்ச்சியாக ஆகலை, அந்த விலங்குக்கெல்லாம் அது நெருப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்ராஹிமுக்கு தான் குளிர்ச்சியாக ஆச்சு. அல்லாஹ்வுடைய வார்த்தை இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக ஆகிவிடும். எனவே இப்ராஹிம் உடலில் படுகிற போது அது நெருப்பாகப்படாது, புஞ்சோலையாகப்படும். ஆனால் அவருக்கு போடப்பட்டிருந்த கைகால் விலங்குகளுக்கு அது நெருப்பாகவே சுட்டரித்து விட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சட்டையை அங்கே வைத்து அணிவிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த அந்த ஆடை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக்குக்கு அந்த சட்டை வருகிறது. அந்த சட்டை அசலில் வந்து நெருப்பு குண்டத்தில் இருக்கிறப்போ ஆடை உரியப்பட்ட நேரத்தில் கொடுத்தது. நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற போது ஆடை உரியப்பட்ட காரணத்தால் தான் சொர்க்கவாசிகள் சம்பந்தமான பாடத்தில் வருகிறது, மறுமையில்
பிறந்த மேனியாக எல்லோரும் எழுகிற போது முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வருகிறது. அவ்வளுமை யூக்குசா இல் ஜன்னதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகன் இஸ்ஹாக்குக்கு அந்த சட்டையை கொடுக்க, இஸ்ஹாக் அந்த சட்டையை அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சட்டையை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கிற போது அந்த சட்டையை சுருட்டி ஒரு சின்ன ஒரு ஒரு பார்சல் மாதிரி ஆக்கி அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கையில் கொடுத்திருந்தார்கள். யூசுஃபிடத்தில் அந்த சட்டை இருந்தது. எப்போதும் யூசுஃபிடத்தில் அந்த சட்டை கையில் இருக்கும். அவரை கிணற்றில் தள்ளுகிற போதும் இருந்தது, அவர்களை சந்தையில் விற்கிற போதும் இருந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிற போதும் அந்த சட்டை இருந்தது. இப்போ அரசராக இருக்கிற போதும் அந்த பழைய சட்டையை, அதாவது மூதாதையர்களின் சட்டையை, நபிமார்களினுடைய வாரிசாக அவர்களுக்கு கிடைத்த சட்டையை, அந்த ஆபாக்களுடைய சொத்து, அது மூதாதையர்களின் சொத்து, அதை அப்படியே வைத்திருந்தவர்கள் அந்த சட்டையைத்தான் இப்போது கொடுக்கிறார்கள். இதை கொண்டு போய் எங்கள் தகப்பனார் மூஞ்சியில் போடுங்க, அவருக்கு பார்வை வந்துடும். இப்போது புரிகிறதா? அங்கே இருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தின் வாசம் அடிக்கிறது. காரணம், இந்த சட்டை வந்தது சொர்க்கத்திலிருந்து. சொர்க்கத்தின் வாசம் அடிக்கிறது எனக்கு என்று சொல்லுகிறார்கள். சரியாக கொஞ்ச நேரத்தில் அந்த சட்டை அவர்களுக்கு சில நாட்களிலேயே போய் சேருகிறது. அந்த சட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து விட்டது. இதில் இன்னும் சில தப்சீர்களில் இந்த அளவுக்கெல்லாம் விளக்கம் இல்லை, சுருக்கமாக இதை எழுதுகிறார்கள். இது நபிமார்களுக்கு தரப்படுகிற முஅஜிஸா. முஅஜிஸா என்று சொன்னால் அற்புதம். முஅஜிஸான்ற பேரை எப்போ சொல்லுவோம்னா, வழக்கமாக நடக்கிற மாதிரி இல்லாமல் வழக்கத்துக்கு மாற்றமாக அற்புதம் நடந்தால் அதுக்கு பேர் முஅஜிஸா. நபிமார்களுக்கு தரப்பட்ட முஅஜிஸாவெல்லாம் இயல்பாக சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. வரும் என்பது அல்லாஹ் நிகழ்த்துகிற அற்புதத்தில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக இன்னைக்கு வந்து அறிவியல் உலகத்தில் குர்ஆனில் சொல்லப்படுகிற மோஜிஸா உட்பட எல்லாத்தையும் வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. அது எப்படி நடந்திருக்குமா, இது எப்படி சாத்தியமா, அவ்வளோ தூரத்துக்கு அவர் போயிருப்பாரா, இவ்வளோ உயரத்துக்கு பறந்துருப்பாரா, இல்லை நடத்துறது அல்லான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த கேள்விகளே வரக்கூடாது. அதாவது அறிவியல் வளர்ச்சியும் இணையதள வளர்ச்சியும் ஒருபோதும் நாம் கொண்டிருக்கிற ஈமானையோ ஆன்மீகத்தையோ சேதப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நிறைய அப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்குறவங்க எங்கன்னா போய் இது அப்படியே எங்கே போய் நிற்கும் தெரியுமா, இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் சாத்தியமான்ட்டே போனால் கடைசியில் எங்கே போய் நிற்பான் தெரியுமா, அந்த மூசாட்ட அவங்க கூட்டத்தினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேட்டு இதை கேட்டு இதை கேட்டு கடைசியில் கேட்டான் அரினல்லாஹ ஜஹரா, கொஞ்சம் அல்லாவை காட்டுங்க பார்த்துட்றோன்னா. இப்போ என்னென்னா, அவநம்பிக்கையோடு அல்லாஹுவனுடைய மொழிஜாக்களை அணுகணவன், இதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கவுமுக்கு காட்டின மாதிரி அற்புதங்களும் உலகத்தில் வேறு எந்த நபியும் எந்த கூட்டத்துக்கும் காட்டலை. அவ்வளவு அற்புதங்களுக்கு பின்னாடி இது முடியுமா, அது சாத்தியமா, வானத்திலிருந்து தட்டு வருமா, வானத்திலிருந்து உணவு வருமா, பொறிச்ச கோழி வருமா, எல்லாம் கேட்டு 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டான்னா, கொஞ்சம் அவனையும் காட்டிடுறேன் பார்த்துட்றேன், ஃபினிஷ் பண்ணிடலாமல்ல அப்படின்னு. அப்போ தான் எல்லா தூர் மலையவே இறக்கி விட்டான் பூராத்தையும். அப்படி மலை கீழே இறங்கி என்ன சொல்கிறேன்னா, தவ்பா தவ்பான்ட்டான், மலை போயிடுச்சு. இல்லை எல்லாத்தையும் சந்தேக கண் கொண்டு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் விசாரணைக்கு உட்படுத்துவேன்னு ஆரம்பித்தா அது போய் கடைசியில் அல்லாஹ்வை நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிற இடத்துல தான் போய் நிற்கும். மொத்தத்தில் இது முஅஜிஸா அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். தப்சீர்களில் இந்த அற்புதத்தை, இந்த முஅஜிஸாவை குறித்து நிறைய எழுதுகிறார்கள். மகன் அங்கே சட்டையை கொடுத்து அனுப்புகிறாரு, இங்கே இவர் வாசம் அடிக்குதுங்கிறார். சட்டை வந்ததுக்கப்புறம் முகத்தில் கொண்டு போய் போட்டால் தெம்பும் வந்துருச்சு, பார்வையும் வந்துருச்சு, ஆள் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டார் உடனடியாக. இதெல்லாம் எப்படி நடக்குது? அல்லாஹுவின் மொஜிஸால் நடக்குது. யோசிச்சு பார்த்தா
ரெண்டு ஊருக்கு இடையில் அதிகபட்சமாக 80 மைல் எழுதியிருக்கிறாங்க கிதாபில். கண்ணான்ங்கிறது அந்த ஊர், மிஸ்ருங்கிறது அந்த ஊர். கிட்டத்தட்ட 80 மைல் கிட்ட 60 வருஷமாக இங்கே இவங்க போக முடியல, சந்திக்க முடியல, வாய்ப்புகள் கைகூடி வரலை. குறைந்த தூரம்தான், ஆனால் பிரிந்திருக்கிற போது அந்த குறைந்த தூரம் லாங் தூரம், ரொம்ப பெரிய தூரமாக தெரியுது. சேர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த தூரம் ஆக கம்மியாக தெரியுது. அங்கே சட்டம் பெறப்படுது, இங்கே வாசம் அடிக்குது. இறைவன் முடிவெடுத்து விட்டால் தூரம் பக்கமாகிவிடும், பக்கம் தூரமாகிவிடும் என்று அகுலுல் மகானி என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இந்த ஆயத்துகளுடைய தப்சீர்களில் எழுதுவார்கள். ரெண்டு ஊருக்கும் போகிறது கஷ்டமா? இவ்வளோ வருஷமாக கஷ்டம்தான். அப்போ இப்போவும் அந்த கஷ்டம் இருக்குதா? இல்லை, எல்லா கஷ்டமும் இப்போது அல்ல, லேசாக்கிட்டால் எனக்கு வாசம் வருது அப்படின்னு சொல்கிறார். இங்கே கவனிக்கணும், நான் எனக்கு வாசம் அடிக்குதுன்னு அவர் சொல்லலை. வார்த்தை எப்படி வருது குர்ஆனில்? ல அஜிது ரீஹ யூசுப், யூசுப்பின் வாசத்தை நான் பெறுகிறேன் அப்படிங்கிறார். அரபியில் அந்த அஜிதுன், அந்த விஜிதான்னு சொல்லுவாங்க, நான் பெறுகிறேன் அப்படின்னா அது வெறுமனே 5 புலன்களில் ஒரு புலனில் அல்லாஹு தஆலா அந்த விசேஷ சக்தியை ஏற்படுத்தினான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வேற யாருக்கும் அந்த வாசம் அடிக்கலை, இவர்களுக்கு மாத்திரம் அந்த வாசம் போய் சேருகிறது. சொல்லுகிறார்கள், எனக்கு அந்த வாசம் வருதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால் சொல்கிறாரு, வயசான காலத்தில் உளர்றேன்னு நீங்கள் நினைக்காமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிறார். சில பேர் வயசானவங்க பேசுவாங்க, நாம் வந்து சும்மா புலம்பிக்கிட்டே இருநீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இவங்க யூசுப்போட வாசம் அடிக்குதுன்னு ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, தல்லாகி இன்னக்கல் அஃபி தலாலிக்கல் கதி, நீங்கள் இன்னும் அந்த பழைய வழிகேட்டிலேயே இருக்கிறீங்கன்னு சொன்னான். இவர் சொல்கிறப்பவே சொல்லிட்டார், எனக்கு வாசம் அடிக்குது, என்னை பார்த்து நீங்கள் வயசான காலத்தில் புலம்புறேன்னு சொல்லியிருக்க கூடாதேங்கிறார். அங்கே ஒரு செய்தி இருக்குது, பெரும்பாலும் வயதானவர்கள் ஒரு விஷயத்தை பல தடவை பேசுகிறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு புலம்பல் பிதற்றல்ங்கிற மாதிரி. யாராக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க இருந்தால், தாய் தந்தையோ வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுவாங்க. பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறதுங்கிறது அது ஒரு செகண்ட் சைல்டு உண்டாது, அது ஒரு 2வது குழந்தை பருவம். அது அப்படி தான் கையாளணும், அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். 10 தடவை கேட்டாலும் மரியாதை கொடுக்கணும், அதை விட்டு போட்டு வேறு வேலையே இல்லை, உனக்கு இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. காரி தையும் சாப் அவங்க வந்து கிதாபில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க, ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இதை எழுதுவாங்க. குழந்தையாக இருக்கிறப்போ தகப்பனார் குழந்தைய அவன் பேச ஆரம்பிக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்போ குழந்தையை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாராம் அவர். குழந்தையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறப்போ வாசலில் காக்கா ஒன்று வாசலில் வந்து உட்காருது, காகம். அந்த குழந்தை இது என்னன்னு கேட்குறான். இவர் சொல்கிறார், அது காக்கா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். சொல்லிட்டு அவரோட டைரியில் எழுதி வச்சுருக்கார், என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான், இன்றைக்கி வாசலில் வந்து உட்கார்ந்த காக்காவை இது என்னான்னு என்கிட்ட கேட்டான், நான் அவனுக்கு காக்கான்னு பதில் சொன்னேன் அப்படின்னு எழுதிட்டு ஒரு தடவை கேட்கல, 4-5 தடவை கேட்குறான். குழந்தையினுடைய இயல்பு அது, திரும்ப கொஞ்ச நேரம்தான் ஆச்சு, இது என்னான்னு கேட்குது, இது காக்கா, இது என்னான்னு திரும்ப கேட்குறான், இது காக்கா. ஒரு 10 தடவையாவது குழந்தை கேட்டிருப்பான், அவர் அப்படியே டைரியில் எழுதி வச்சுருக்காரு, என்கிட்ட திரும்ப திரும்ப என் குழந்தை அதை கேட்டான், நான் 10 தடவையும் அது காகம்னு சொல்லி கொடுத்தேன், இப்போல்லாம் என் பையனுக்கு பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எழுதி வச்சுருக்காரு. அதே தகப்பனார் தான் வயசாகி 80-90 வயசாகி வீட்டில் படுத்துருக்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப கேட்குறார். இவன் எரிஞ்சு விழுகிறான் அவர் மேலே, இப்போ தானே சொன்னேன் அதுக்குள்ளே திரும்ப கேட்குற அப்படின்னு. அவர் திரும்பவும் கேட்குறாரு, திரும்பவும் எரிஞ்சு விழுகிறான்.
எரிஞ்சு உழுகிறப்ப தான் அந்த டைரியை எடுத்து காட்டுவார். இங்கே பாரு அப்படின்னு, இந்த டைரி 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டைரி, என் பையனுக்கு பேச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கேள்வியை ஒரு குழந்தையாக குழந்தை பருவத்தில் இருந்தபோது இவங்க 10 தடவை ஒரு கேள்வியை தான் கேட்பாங்க. அது என்ன அது என்னன்னு அந்த குழந்தை ரிப்பீட்டடாக அதே கேள்வியை கேட்கும். ஆனால் சந்தோஷத்தோடு அந்த பெற்றோர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள். நான் ஒரு தடவை சொன்னால் உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம அப்போ பேசலை. என்ன குழந்தை பேசுதுன்னு சொல்லி. ஆனால் வயதான காலம் என்பது ஒரு செகண்ட் சைல்டுஹுட், அது ஒரு 2வது குழந்தை பருவம். திரும்ப திரும்ப கேட்பாங்க. நம்ம வேலை திரும்ப திரும்ப பதில் சொல்லணும், அல்லது பேசாமையாவது போயிடணும், எரிஞ்சு விழுகக்கூடாது. வஃபாத்தாகிற வரை எந்த பெரியவர்களை நாம் பராமரித்தாலும் அந்த பெரியவர்களுடைய பேச்சுகள் தமிழில் வந்து பிதற்றாங்க, புலம்புறாங்க, உளர்றாங்கன்னெல்லாம் சொல்லுவோம். அதை வந்து பார்த்து கொள்பவர்கள் பெரிய பாக்கியத்திற்கும் நல்ல கூலிக்கும் உரியவர்கள். அந்த மாதிரி பிதற்றக்கூடிய பெற்றோர்களை வைத்திருந்தால் நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் என்று அர்த்தம். இப்போ அதனால் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயசு கண்ணு வேற தெரியல, எனக்கு யூசுப்போட வாசை அடிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க எல்லாரும். ஏன்னா காத்தாலிருந்து ராத்திரி வரைக்கும் இவர் திரும்ப திரும்ப யூசுப்புன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ புதுசாக வாசம் அடிக்குதுன்னு வேற சொல்கிறாரா, கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால் அட்வான்ஸாகவே சொல்லிடுறாரு, வயசான காலத்தில் புலம்புறேன்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூசுப்பின் வாசம் அடிக்கிறது இவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரியே அவங்கெல்லாம் அதே பதிலை சொல்கிறாங்க. என்னன்னு, இன்னக்க லஃபீ வலாலிக்கல் கதீம், நீங்கள் வந்து இன்னும் பழைய தப்புலையே இருக்கிறீங்க, அதாவது பழைய கவலையிலையும் இதிலையும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது யூசுப்பு மேலே பிரியத்தில் இவ்வளோ வருஷம் தாண்டியும் கூட ஒரு துளி கூட பிரியம் குறையாமல் இன்னும் அதே பிரியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, குறிப்பாக ஹஜ்ரத் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபிமார்கள் விஷயத்தில் நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. இது அப்படி அர்த்தம் அல்ல. அவங்கெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ பசங்கள்லாம் மிஸ்ரில் இருக்காங்க, இவர் வாசம் அடிக்குதுன்னு சொல்கிறப்ப இருந்ததெல்லாம் யாருன்னா அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க. அக்கம்பக்கத்தில் இருந்தவங்களை பொறுத்தவரையும் யூசுஃபு மௌத்தா போயிட்டார், தப்பா பேசுறாரு. அப்ப தல்லாஹு இன்னக்க லஃபீ தலாலிக்கல் கதீம்னா நீங்க தவறாக பேசுகிறீர்கள், உங்களுக்கு உண்மை தெரியல, அதான் மௌத்தா போயாச்சல்ல. சுத்தி இருக்கிறவர்களை பொறுத்தவரை அவர்கள் மௌத்தா போனது தான் அர்த்தம். கடைசியா 80 மைல் தொலைவில் இருந்து அந்த சட்டை வந்து விட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அனுப்பிய சட்டை. அந்த சட்டையை கொண்டு வர்றார் யகூதா என்பவர், அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவர். இவர் தான் முதல்ல ரத்தம் தோய்ந்த சட்டையை கொண்டு வந்து ஓனாய் தின்று விட்டதுன்னு சொல்றவர். அந்த கவலையை கொடுத்தவர் மீண்டும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக சட்டையை கொண்டு வந்து முகத்தில் வைக்கிறார். பார்வை வந்துவிட்டது, முழு பார்வை வருகிறது. பொதுவாகவே இடைக்காலத்தில் பார்வை போனால் அந்த பார்வையை திரும்ப கொண்டு வர முடியும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுகள். இங்கே நடந்தது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டு. எந்த சட்டனால் கண் பார்வை போகுதோ அந்த சட்டையை கொண்டு வந்து திரும்ப வச்சா பார்வை வருங்கிறது ஒரு மனோதத்துவ சிகிச்சை. கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது உள்ளே இருந்தே ஒரு குழந்தை வந்து கண் தெரியாமல் வந்தால் இதுவரை அனுபவப்பட்டவர்கள் சொல்லி தருகிறபடி அவ்வளவு சீக்கிரமாக அதற்கு பார்வை வராது. ரப்பு கர்ப்பத்துக்குள்ளேயே பார்வையை போக்கி இருந்தால், ஆனால் இடைக்காலத்தில் அந்த பார்வை போயிருக்குமானால் அதை நிச்சயமாக சரி செய்ய முடியும் என்பதுதான் மருத்துவத்திலும் சரி அனுபவஸ்தர்களுடைய கருத்திலும் சரி. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு போனது திடீர்னு போச்சு, யூசுஃபை காணோம் அப்படின்னு ஒன்று அவர்களுக்கு அப்படி வருகிறது. எனவே ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முகத்தில் போட்டவுடன் அந்த பார்வை வருகிறது. அதுலேயும் ஏற்கனவே கூட தப்சீரில் வந்துச்சு, அவர்கள் வந்து முழுமையாக பார்வை போய்விட்டது, இப்போ சட்டையை போட்ட உடனே பார்வை வந்துச்சுன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இல்லை அவர்கள் அதிகமாக அழுததாலும் அதிகமாக கவலைப்பட்டதாலும் பார்வை பலவீனமாக தான் ஆச்சு,
முழுக்கவெல்லாம் போகலை, அதாவது வெளிச்சம் குறைவாக தெரியும். அப்போ வெளிச்சம் குறைவாக இருந்தது, இதை போட்ட உடனே அந்த குறைபாடு, அந்த குன்றி இருந்தது கொஞ்சம் பலம் பெற்று விட்டது. உடனடியாக அவர்களுக்கு எல்லா சக்தியும் வந்துவிட்டது. இது வந்து திருக்குறானில் வரக்கூடிய, திருக்குறானுடைய வரலாறுகள்லேயே ஆகப்பெரிய அற்புதங்களை உடைய இடங்களில் இது ஒன்று. திருக்குறானில் அவ்வளவு சீக்கிரமாக, இந்த அறிவியல் அடிமைகளாக சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்க இதை நம்ப மாட்டாங்க. எதையுமே வந்து சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் நாங்கள் நம்புவோம், எதையுமே எங்கள் அறிவுக்கு புலப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களை பொறுத்தவரை இது நம்புறது கஷ்டம். அதுக்காக மார்க்கம் அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா விஷயத்திலையும் என் அறிவுக்கு உட்பட்டால்தான் நான் நம்புவேன்னு சொல்கிறது தவறு. காரணம் என்னன்னா, அறிவு முடிகிற இடத்தில்தான் வகி வருகிறது. வகி அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது உன் அறிவோடு அல்ல, உன் அறிவு வேலை செஞ்சு இதுக்கு மேலே முடியாதுன்னு உன் அறிவு ஃபைலை க்ளோஸ் பண்ணுற இடத்துல நீ வழி நடக்க ஒரு கைடு தேவை, அதுக்கு பேர் தான் வகி. அப்படி வந்த வகையை பிடிச்சி என் அறிவுக்கு விளங்கலையேன்னா அதான் உன் அறிவு க்ளோஸ் பண்ணிட்டோமே. நிறைய பேர் வந்து இன்றைக்கு வழிகடுவதற்கு காரணம் அவர்களுடைய அறிவோடு மார்க்க சட்டங்களை பொருத்தி பார்த்து விளங்காததுனால எனக்கு ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறது. உடம்பில் ஃபார் எக்ஸாம்பிள் குர்பானி, நீ வந்து அறிவியல் ரீதியாக உன் அறிவு ரீதியாக யோசிச்சேன்னா குர்பானியை கொடுக்க முடியாது. ஏன் ஒரே நாளில் வந்து லட்சக்கணக்கான ஆட்டாக இருக்கணுமா, அதுக்கு பதிலாக ஏதாவது ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கலாமல்ல, ஓ யார் வந்து தேவை உள்ள ஜனங்களாக இருக்காங்களோ அவங்க காசை கொடுத்துட்டா ஒரு ஆடு 10,000 ரூபா ஆகுது, அந்த 10,000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்தா அவங்க செலவு பண்ணிட்டு போவாங்கல்ல, இப்படி உலகம் பூரா உட்காந்து ஒரு ஆட்டை அறுத்துட்டு இருக்கணுமா, இப்படி யோசிச்சோம்னா குர்பானியே கொடுக்க முடியாது, குர்பானியே கொடுக்க முடியாது. சில விஷயங்கள் அறிவை தாண்டி வகி சொல்லுவதை ஏற்க வேண்டும். காலா காபால போய் ஏன் 7 தடவை சுத்தணும், இது என்னமோ வேற மதத்துக்காரங்களா, அவங்க ஆலயத்தை சுத்தின மாதிரி இருக்குது. அந்த சுத்துறதுல ஒரு சுத்து கம்மியாச்சுனாலும் கூடாது, ஒரு 2 சுத்து எக்ஸ்ட்ரா பண்ணாலும் கூடாது, கரெக்டா 7 சுத்து தான் சுத்தணும். அந்த இடத்துல முத்தம் கொடுக்கணும், அந்த இடத்துல கல்லில் அடிக்கணும். இப்போ இதையெல்லாம் நீங்கள் உங்கள் அறிவோடு பொருத்தி பார்த்து என் அறிவுக்கு புரியலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒருவேளை அறிவோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் இந்த ஹஜ்ஜினுடைய எந்த அமலும் செய்ய முடியாது, எந்த அமலும் செய்ய முடியாது. அல்லாஹுத்தால 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்கான், நம்ம எப்போதுமே இதை தெளிவாக புரிய வேண்டும். 3 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு 5 புலன்கள், பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, தொடுறது, இப்படி உள்ள 5 புலன்கள், ஹவாஸ் ஹம்சா. இந்த 5 புலன்கள்னால ஒரு மனுஷன் என்னென்ன தெரிய முடியுமோ அதெல்லாம் தெரியலாம். ஆனால் என்ன விஷயம்னா 5 மேல் லிமிட்டடு, ஒரு குறிப்பிட்ட சவுண்டுக்கு மேலே உள்ள சவுண்டை உங்களால் கேட்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட டெசிபலுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியாது, கண்ணு கூசிடும், பார்க்க முடியாது. நம்முடைய எல்லா விதமான இதுவும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட இப்போ தொடரோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேலே உங்கள் கை வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட குளிர்ச்சிக்கு மேலே உங்கள் கையை வைக்க முடியாது. இந்த 5 புலன்களுமே லிமிட்டடானவை. 5 புலனில் முடியாதப்ப தான் அல்லாஹ் அறிவு கொண்டு சிந்தித்து விளங்கும் ஆற்றலை கொடுக்குறான், அது செகண்டு. ஆனால் என்ன விஷயம்னா அதுவும் லிமிட்டடு, அதுவும் லிமிட்டடு. அறிவில் வந்து அன்லிமிட்டடாக யோசித்தா மெண்டல் ஆயிடுவோம், கண்டிப்பாக மெண்டல் ஆயிடுவோம். இல்லை நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அதை 6,000 இது 6,000 எப்போ பார்த்தாலும் விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருந்தான்னா வெகு சீக்கிரமாக அவன் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணும் அல்லது வைத்தியர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும். அறிவும் லிமிட்டடு தான். அப்போது அன்லிமிட்டடாக ஏதாவது ஒரு கைடு நமக்கு வேண்டும். நம் புலன்களால் புரியாத போது, நம் அறிவால் விளங்க முடியாத போது நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு கைடு தேவை. அந்த கைடுக்கு அல்லாஹ் ரசூல் வச்சிருக்கிற பேர் வஹி. அந்த வஹியில் வந்துச்சுன்னா மேக்கப் பார்த்து நில்லு, நின்ற வேண்டியதான். ஏன் கிழக்கு நிற்கக்கூடாதான்னு கேட்கக்கூடாது, உன் அறிவு லிமிட்டடு முடிஞ்சிருச்சு,
அதுக்கப்புறம்தான் வகி வருது. அந்த வகி சொல்லுது, இப்படி நில்லு, நின்று, அவ்வளோதான். குனி, குனிஞ்சிரு, நெத்தியை கொண்டு போய் கீழே வை, வச்சிரு. சிலதுக்கெல்லாம் அறிவு ரீதியாக ஆன்சரே கிடையாது. யாராவது ஒருத்தர் டைரக்டாக சுஜூதுக்கு போயிட்டு, அப்புறம் ருக்குவுக்கு போயிட்டு, அப்புறம் எந்திரிக்கிறாருன்னு வைங்களேன், இந்த தொழுகையினுடைய அமைப்பை அப்படி மாற்றி செய்கிறாருன்னு வைங்களேன், கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் அறிவு ரீதியாக யோசிச்சா ஏன் கூடாது? என்ன இப்படி இறங்குறது, அப்படி ஏறுறாரு, ஏன் தப்பு? தப்பு அறிவு முடிகிற லிமிட்டடான விஷயங்களை வைத்து கொண்டு குழம்புவது. குரானில் வரக்கூடிய ஆகப்பெரிய அற்புதம், இந்த அற்புதம் ஒரு துணியை கொண்டு வந்து முகத்தில் போட்டால் பார்வை வருகிறது என்பது குரான் சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய செய்திருக்கிறார்கள். எத்தனை எத்தனை அற்புதங்கள். என் பையன் பிறந்ததுலேருந்து பேசவே மாட்டேங்கிறான்னு ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ் முந்து ஹாலத்தி சபிகி வகுவலாயத்தை கல்லம், பேசவே மாட்டேங்கிறார். அவர் பேச மாட்டேங்கிறாருன்னொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. அதுன்னு நின்னி எனக்கு நெருக்கமாக கொண்டு வாடினாங்க. கொண்டு வந்து பக்கத்தில் குழந்தைய நிற்க வச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் அண்ணா, நான் யாருப்பா அப்படின்னாங்க. அந்த அப்துல்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்னு குழந்தை சொல்லிச்சு. ரசூலுல்லாஹ் தடவி விட்டு கூட்டிகிட்டு போம்மா, நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன விஷயம் தெரியுமா, அந்த குழந்தை பின்னால் அரபு உலகத்திலேயே பெரிய பேச்சாளராக அந்த குழந்தை மாறுது. நபிமார்களுக்கு முன்னால் சில விஷயங்கள் நடக்கும், அது ஆகப்பெரிய வகு, ஆகப்பெரிய வகு. முகம் பூரா கொப்பளம் கொப்பளமாக ஒருத்தருக்கு கொப்பளிச்சிருந்துச்சு, முகம் பூரா கொப்பளிச்சிருக்கு. அவருக்கு பயாதுன்னு பேர், அந்த சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கு, கொப்பளம் கொப்பளமாக முகம் பூரா இருந்தா. அப்போ அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க, இவருடைய முகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் கூப்பிட்டு முகத்தை தடவும், அப்படி தடவும் எல்லாம் போயிடும், முகம் பூரா அத்தனவும் போயிடும். போய் பளீர்னு ஆயிடுவார் வெள்ளையா. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா காலம் பூரா அவர் அப்படி ஒரு ஒயிட்டாக இருப்பார். அவருடைய முகம் இயற்கையாக பிறந்ததுலேருந்து யாருடைய முகமெல்லாம் நல்ல ஒளிவாக இருக்குதோ அதையெல்லாம் தாண்டி அவர் வெள்ளையாக இருந்தார். அவருடைய பேர் வேறு பேர். கடைசியில் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய கைப்பட்டு இப்படி ஆனதுனால அவருக்கு பேரே பயாவு அப்படின்னு மாறிடுச்சு. பயாவுனா ஒயிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து வெள்ளையன், வெள்ளைக்காரன் அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி பேரே பயாதுன்னு ஆயிடுச்சு. முகத்திலே ஒரு துணியை போடுகிற போது பார்வை வருமா என்றால், நபிமார்கள் அப்படி ஏராளமாக செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட உடம்பு பூரா உள்ள துஷ்டம், ஈசா அலைஹி ஸலாம் கை வச்சோன்னு போயிருமே, என்னமோ எர்த்து கனெக்ஷன் கொடுத்த மாதிரி அவர் தலையில் தான் கை வைப்பார். குஷ்டரோகம் உள்ள இடமெல்லாம் தடவ மாட்டாங்க, தலையில் கை வைப்பாங்க, அவ்வளோதான். தலையில் கை வச்சா உடம்பில் இருக்கிற அத்தனை குஷ்டரோகமும் போய்விடும். அதற்கு ஈசா அலி இஸ்லாம். இப்போ குர்ஆனில் இந்த அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு துணியை முகத்தில் போடுகிற போது அவர்களுக்கு பார்வை வந்தது என்கிற மிகப்பெரிய அதிசயம் குர்ஆனில் இந்த இடத்துல வருகிறது. சரி, பார்வை வந்த உடனே அவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அங்கே போனால் அவர் நான் தான் யூசுஃபுன்ட்டார், பலத்த பேரிடியான செய்தி. இங்கே வந்தால் பழையபடி பார்வையெல்லாம் வந்து பெரியவர் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார். இவங்க பார்க்குறாங்க, காதுயா அப்பா நல்லா துணுபனா இன்னா காத்தியின் தகப்பு நாட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்காக நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. இங்கே ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனத்திற்குரிய, ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சட்டையை முகத்தில் போட்டு பார்வை வந்த உடனே அந்த யகூதாங்கிறவர் தான் சட்டையை கொண்டு வந்தார். அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப யூசுப்,
யூசுப் எப்படி இருக்கார், யார் மகனை விசாரிக்கிறாங்க, அவர் என்னமோ கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறார், ஹு மலிக்கும் மிஸ்ர், மிஸ்ருக்கு அரசராக இருக்கார் அப்படின்னார். யூசுப் யாக்கூப் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, மா அஸ்னஉ பில் மலிக், மா அஸ்னஉ பில் மலிக், அவர் அரசராக இருந்து எனக்கு என்ன வந்துச்சு, அல ஐ தீனின் தரக்டவும், நீ வர்றப்போ அவருடைய தீனில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா, அவர் எந்த தீனில் இருக்காருன்னு சொல்லு, அவர் அரசராக இருக்கிறதெல்லாம் அப்புறம். அப்போ இவர் சொன்ன பதில், மிஸ்ருக்கு அரசராக இருக்கார், பட்டுன்னு வார்த்தை வருது, மா அஸ்னஉ பில் மலிக், அரசரை வச்சு நான் என்ன பண்ணேன், நான் கேட்கறது என் பையன் யூசுப் என்னை விட்டு இளம் வயதில் போனோ, தீன் ரீதியாக அவருக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்குமோன்ற பயம், அதாவது தீனின் தரத்தவும், என்ன தீனில் இருந்தார், காரா அடா தீனில் இஸ்லாம், அவர் உண்மையான இஸ்லாமிய சன்மார்க்கத்தின் மீது இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லான தம்மத்தின் ஞானத்தும், யாக்கூப் அலி இஸ்லாம் வார்த்தை இது, அல்லாஹுவின் ஞானத்து இப்போதுதான் எனக்கு பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமான செய்தி, நாம் பெற்ற மக்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீனுல் இஸ்லாமின் படியே அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால், பெற்றோருக்கு ஆக பெரிய ஞானத்து அதுதான். மார்க்கத்தை விட்டு அவன் தூரமாக போயிட்டான், அறவே அவனுக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு இல்லாமல் போகுது, அல்லது அவனுடைய பாதை வேறு மாதிரி இருக்குதுன்னா, பசம் பசி பஞ்சம் பட்டினிக்கெல்லாம் கவலைப்படுறதை விட தீனுடைய விஷயத்தில் நம் மக்கள் தூரமாகிவிட்டார்களேங்கிற கவலை தான் அதிகமாக வரணும். யாக்கூப் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, தீனுல் இஸ்லாமில் தான் யூசுப் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே, அல்லான தம்மத்தின் ஞானத்து, அப்பன்னா அல்லாவுடைய ஞானத்து எனக்கு பூர்த்தியாகிவிட்டது, மற்றபடி அவர் மிஸ்ருக்கு அரசராக இருந்தா என்ன, எந்த நாட்டுக்கு அரசராக இருந்தா என்ன, அதனால் எனக்கு என்ன இருக்குது. இதுக்கப்புறம்தான் அந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள், நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோன்னு சொன்ன உடனே, அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா, நான் இனிமேல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன், எல்லாம் மன்னிப்பான், கிருபை செய்வான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது என்ன இனிமேல் மன்னிப்பு தேடுறேன்னு சொல்கிறாரு, உடனடியாக யூசுப் சொன்ன மாதிரி அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு டப்புனு யாக்கூப் அலி இஸ்லாம் சொல்லலை, இனிமேல் மன்னிப்பேன். தப்சீரில் வருது, அவங்க வந்து தினந்தோறும் சஹர் நேரத்தில் துவா செய்வார்கள், இரவு நேரத்தில், அந்த நேரத்தை தான் கவனித்து நான் அப்புறம் பண்ணுறேன், பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா, சஹர் நேரம் வரும், நான் இரவு நேரத்தில், ஏன்னா உலகத்திலேயே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆக மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், நடுநீசி, உலகத்தில் யாரும் உங்களையும் ரப்பையும் பார்க்காத போது உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் இருக்கிற அந்த பாவ மன்னிப்பு ரொம்ப வேகமாக கபூலாகிற நேரம். இன்னொரு அறிவிப்பு, லைலத்துல் ஜும்மா வரைக்கும், வியாழன் அந்த வெள்ளி நைட்டுங்கிற மாதிரி விடிந்தால் வெள்ளி, அந்த விடிந்தால் வெள்ளிங்கிற இரவு வரைக்கும் பிற்படுத்தி வைத்து, யாக்கூப் அலி இஸ்லாம் துவா செய்கிறதுக்காகத்தான் நான் அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஆக சிறந்த இரவு வியாழனுக்கும் வெள்ளிக்கும் இடைப்பட்ட இரவுன்னு. மூணாவது ஒரு தப்சீர் என்னென்னா, நான் அப்புறம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா, முதல்ல இந்த பயலவெல்லாம் உண்மையாலுமே வருந்தி தான் கேட்குறானா இல்லையாரு, ஒரு ரெண்டு மூணு நாள் டெஸ்ட்டு பண்ணுவோன்னு நினச்சிருக்காரு, மாட்டியாச்சு வசமா எல்லாம், அங்கே போனால் அவர் அரசு, இங்கே வந்தால் பார்வை வந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்களேன், நம்மளுக்கு டப்புன்னு சாரியுமா உடனே சாரி அப்படின்னா, இது வந்து உள்ளத்திலிருந்து வர்ற மாதிரி தெரியல, வெறும் வாயிலிருந்தே சாரி சொல்கிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், நான் அப்புறம் மன்னிச்சு தேடுறேன் அப்படின்னா, முதல்ல உங்களை டெஸ்ட்டு பண்ணுறேன்னு அர்த்தம், நீ உண்மையாலுமே வருந்தி திருந்தி தான் தௌபா செய்றியா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு. இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில், வருங்காலத்தில் அப்படின்னு பொதுப்படையாக இருக்கிறது, எந்த காலக்கெடுவும் இல்லாமல், அதற்கு பின்னாட்களில் யாக்கூப் அலி இஸ்லாமே துவா செஞ்சுருக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் யூசுஃபினுடைய ஹக்கில் செய்ததை நீ மன்னித்து விடு அப்படின்னு கேட்டதாகவும், அல்லாஹு தாலா வஹி அறிவித்தான், கத் கஃபர்து லக வலஹும் அஜ்மயீன், உங்களுக்கும் உங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிட்டான்
அப்படின்னு சொல்லி வகி வந்ததாகவும் கூட அறிவிப்புகளில் இருக்கிறது. அங்கே ஹதரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட முழுமையாக தன்னுடைய மக்களோடு இணைந்திருக்கிறார்கள். பார்வை வருகிறது, எல்லாம் குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் அடுத்து மிஸ்ரை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை அடுத்த வாரங்களில் அதை பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் அவன் சொல்லி இருக்கக்கூடிய நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானங்களை எல்லாம் கூட ஆன்மீக ரீதியாக அறிவியலை வைத்து புலம்பாமல் வாழும் காலமெல்லாம் அதை சரியாக எப்படி நம்ப வேண்டுமோ அந்த மாதிரி ஈமான் கொண்டு வாழுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.